வணக்கம் நேயர்களே, மைண்ட்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காமெடி படங்களை இயக்குறதுல கை தேர்ந்தவர் தான் சுந்தர் சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் சமீப காலமா அதிக அளவுல பேய் படங்களை இயக்குனதுனால இவர்கிட்ட இருந்து எப்படா ஒரு காமெடி படம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருந்து வந்தது. அதுக்காகவே அவர் இயக்கின படம் தான் காஃபி வித் காதல். இந்த படத்தை குஷ்பு தயாரிச்சிருக்காங்க. கடைசியா சுந்தர் சி இயக்கத்துல வெளியான அரண்மனை 3 மற்றும் ஆக்ஷன் ஆகிய படங்கள் படு தோல்வியை சந்திச்சதால காஃபி வித் காதல் படம் மூலியமா சுந்தர் சி மறுபடியும் கம்பேக் கொடுப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில இருந்தது. வாங்க இந்த படத்துடைய விமர்சனத்தை விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். அண்ணன் காதலிய தம்பியும் தம்பி காதலிய அண்ணனும் மாறி மாறி திருமணம் செய்யற நிலைமைக்கு தள்ளப்பட அவங்க உண்மையிலேயே ஜோடிய மாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றத சம்ம ட்விஸ்டோட பாலிவுட் ஸ்டைல் கவர்ச்சி படமா இந்த காஃபி வித் காதல இயக்குனர் சுந்தர் சி கொடுத்திருக்காரு. சுந்தர் சியின் படங்கள்ல எவ்வளவு நடிகர்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கறதுல அவர் வல்லவர். அதே போல காஃபி வித் காதல் படத்திலயும் எல்லாருக்கும் சரிசமமான காட்சி அமைப்புகள் இருக்குது. ஜீவா மற்றும் ஜெயின் ரெண்டு ஹீரோக்களை வச்சு ரெண்டு ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரி காட்சிகளை கொடுத்திருக்காரு சுந்தர் சி. இது சுந்தர் சியால மட்டுமே சாத்தியம். படத்துல உள்ள ஒவ்வொரு பெண் கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. இப்படி ஒரு அக்கா நமக்கு இல்லையேன்ற ஏக்கம் டிடிய பார்க்கும் போது ஏற்படுது. கரணம் தப்பினா மரணம்ன்ற நிலையில கொஞ்சம் தாண்டி இருந்தாலும் கள்ளக்காதல் சீரியல் மாதிரி படம் மாறி இருக்கும். அண்ணனோட காதலி தம்பிக்கு மனைவி ஆகிற சூழல், அண்ணனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே எல்லாம் முடிந்து விட்ட நிலையில தம்பிய காப்பாத்த போராடுற அண்ணன் என இடியாப்ப சிக்கல் கதைய கருகாம கொடுத்திருக்காரு சுந்தர் சி. பிரதாப் போத்தனுடைய இளைய மகனான ஜெய்ய நம்ம பிகில் தென்றல் நடிகை அமிர்தா காதலிக்கிறாங்க. ஆனா ஹோட்டல் பிசினஸ்ல ஈடுபடும் முயற்சியில பெரிய இடத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு ஜெய். ஜெய் திருமணம் செய்ய போற பெண்ணை பிக்கப் பண்ண போற ஜீவா அந்த பெண்ணை காதலிக்க தொடங்கிடுறாரு. ஆனா தம்பியின் கனவுக்காக அந்த பெண்ணை விட்டுட்டு அப்பா பாக்குற இன்னொரு பெண்ணான ரைசா வில்சனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஓகே சொல்றாரு ஜீவா. ஆனா அதுக்கு வேட்டு வைக்கிறாரு ஜீவாவுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்துக்கும் ரைசா வில்சனுக்கும் ஏற்கனவே கசமுசா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல் கதைய கையில எடுத்துக்கிட்டு அதை எப்படியெல்லாம் நீட்டா கொடுக்க முடியுமோ கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு சுந்தர் சி. இப்படி ஒரு கலாட்டாவான படத்துல வழக்கம் போல சுந்தர் சி காமெடியிலயும் புகுந்து விளையாடி இருந்தா இந்த படம் கண்டிப்பா பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கும். யோகி பாபுவும் ரெட்டிங் கிங்ஸ்லயும் மேரேஜ் அசம்பிளர்களா வந்தாலும் அவங்க ரெண்டு பேருடைய காமெடி ட்ராக் பெருசா படத்துல ஒட்டல. முதல் பாதியில இருந்த அளவுக்கு ரெண்டாவது பாதியில எந்த ஒரு ட்விஸ்டும் இல்லாம படம் ரொம்பவே சோதிக்குது. அடல்ட் கண்டென்ட் சில இடங்கள்ல பெண் பார்வையாளர்களை கடுப்பாக்கி விடுது. பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தது போலவே யார் எந்த கேரக்டர்னு மனசுல நிறுத்துறதே பெரிய பஞ்சாயத்தா முடியுது. அந்த அளவுக்கு சுந்தர் சி இயக்கத்துல இந்த படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஆனா அத்தனை கதாபாத்திரங்களும் தங்களுக்கு கொடுத்த வேலைய அழகா செஞ்சிருக்காங்க. டிடி நீலகண்டன் இந்த படத்துல ஒரு நடிகையா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பாடல்கள் எடுபடலனாலும் பின்னணி இசை படத்துக்கு ஏற்றாற் போல இருக்குது. யோகி பாபு மற்றும் கிங்ஸ்லி காமெடிய இன்னும் சில இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கலாம். மொத்தத்துல காஃபி வித் காதல் ஒரு தடவை குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம ரெகுலரா பாக்கணும்னா எங்க மைண்ட்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.